அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத நட்சத்திர பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம், விருச்சக ராசி ஆகும். அனுஷம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் ஆகும். விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகும். முதலில் இந்த மாத கிரக அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேசராசியில் ராகு குரு பகவான் வக்ரத்தோடும், கடகராசியில் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் புதன் சூரிய பகவான், கன்னிராசியில் செவ்வாய் பகவான், துலாம் ராசியில் கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தோடும், இந்த மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் கும்பராசியிலும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அதன் அடிப்படையில் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரி ஸ்தானத்திற்குள் குரு பகவான் மறைந்திருப்பதும், உங்களது நான்காம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக கடும் பின்னடைவுகளையும் மன உளைச்சல்களையும் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் சோர்வுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதமானது உங்களது ராசிநாதனான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது தொழில்ஸ்தானத்திற்குள் புதாதி யோகமைப்பில் சூரியன் புதன் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இந்த மாதம் பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இடம் மாறி இருப்பது நல்லதொரு விஷயமாகும். இதுவரை ஏற்பட்ட சில தடைகள், முட்டல், மோதல்கள் படிப்படியாக குறைந்து எதிலும் தெளிவுடன் யோசித்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான வழிகள் உருவாகும். உபஜயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் இந்த மாதம் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உருவாகும். கையில் தேவையான அளவிற்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக வீண் விரயங்கள், எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், எதன் மேலும் ஒரு விரக்தியான சூழல்கள் படிப்படியாக மறைந்து எதிலும் நேர்மறையுடன் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலும் மனோபக்குவங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பம் ரீதியாக இருந்த இழுப்பறிகள், சில தொந்தரவுகள், சண்டை சச்சரவுகள், சில இரக்கமான சூழல்கள் விலகி நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிடலாம். உங்களது தனஸ்தானத்தை உங்களது ராசிநாதனான செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக பார்ப்பதினால் இந்த மாதம் பொருளாதாரத்தில் சிறப்பான பலன்கள் உருவாகும். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தை உங்களது கலத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு நேர்த்தியும் நயனமும் அதிகரிக்கும். எந்த விஷயங்களையும் மிக சாதுரியமாக நேர்த்தியாக எடுத்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான வழிகள் உங்களுக்கு புலப்படும். இதனால் கடந்த இரண்டொரு மாதங்களாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஏற்பட்ட பின்னடைவுகள் நீங்கி எதிலும் வெற்றிகளும் சிறப்புகளும் உருவாகும். அதனால் எந்த செயல்களாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் முன்னெடுங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உருவாகும். உங்களது மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயத்தையும் நன்மையும் காணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த எதிர்மறையான கருத்துக்கள், சில முட்டல் மோதல்கள் நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகள் ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் பலம் பெற்று இருந்தாலும் சூரியன் புதனுடைய நேரடி பார்வை உங்களது தாய்ஸ்தானத்தின் மேல் பதிவதினால் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பிரச்சனைகள், மனக்குறைபாடுகள், கருத்து வேற்றுமைகள் சற்று விலகி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் காணும். குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சீரற்ற தன்மைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உங்களது ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக மிக வலிமையாக பார்வையிடுவதினால் பூர்வீகத்தில் நிலம் சார்ந்தவற்றிலிருந்த சில சிக்கல்கள், சில கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பூர்வீகத்தினால் தனலாபங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிடலாம். அனுஷ நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சளி சார்ந்த பிரச்சனைகள், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அவருடைய உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஆறாம் இடத்திற்குள் குரு ராகு வலிமையாக இருப்பதும், தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு மிகுதியாக இருந்திருக்கலாம். உங்களுடன் கடந்த காலங்களில் நட்பாக இருந்தவர்கள் கூட இன்று உங்களுடன் சற்று எதிரிகளாக மாறியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மிக அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களது ராசிநாதனுடைய பார்வை மிக வலிமையாக உங்களது கடன் ஸ்தானத்தின் மேல் பதிவதினால் சில கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த நபர்களை இனம் கண்டு அவர்களை விட்டு
விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் மேன்மைகளும் உருவாகும். அனுச நட்சத்திரக்காருடைய காதல் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். காதலருக்குள் இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகள் முட்டல் மோதல்கள் நிவர்த்தியாகி சமாதானமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் காதலருக்குள் நல்ல பரஸ்பரமான புரிதல் உணர்வுகள் வலிமையடையக்கூடிய சிறப்புகளும் மிக அதிகம். உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானாதிபதி உங்களது பாக்கியஸ்தானத்திற்குள் வலிமை பெற்று செயல்படுவதும் உங்களது பாக்கியாதிபதி இந்த மாதம் உங்களது சுகஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சில மனஸ்தாபங்கள் சற்று விலகி நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உருவாகும். உங்கள் வாழ்க்கை துணையினால் நல்ல ஒத்துழைப்பையும் உயர்வுகளையும் காணக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கை துணை எடுக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல உயர்வுகள் காணப்படும். இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயங்கள் செயல்படுத்துவதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆலோசனை செய்து அந்த விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். உங்களது பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் சூரியன் புத பகவான் மிக வலிமை பெற்று பயணிப்பது நல்லதொரு விஷயமாகும். தொழில் காரகனுடைய ஏழாம் பார்வையும் மிக வலிமையாக பதிவதினால் இந்த மாதம் தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள் உருவாகும். வருமானம் ரீதியாக திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்களும் உங்களுக்கு பல வில்லங்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்களையும் இனம் கண்டு ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களால் ஏற்பட்ட சில சோதனைகள் மன அழுத்தங்கள் நீங்கி உயர்வுகள் உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள் உருவாகும். மேலதிகாரியுடைய குடைச்சல்கள் சற்று ஒளியும். எந்த செயல்களையும் மிக சுறுசுறுப்புடன் விவேகத்துடன் அணுகி சாதிக்கக்கூடிய வல்லமைகளும் தொழில் சார்ந்தவற்றில் இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி உயர்வுகள் காணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்திற்கான அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய சிறப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்யக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சுயத்தொழில் ரீதியாக இருந்த கடன் சார்ந்த நெருக்கடிகள் பற்றாக்குறையான ஆர்டர் சார்ந்த பிரச்சனைகள் சற்று நீங்கும். நல்ல ஆர்டருடைய சேர்க்கைகளும் வருமானம் ரீதியாக நல்ல உயர்வுகளும் உருவாகும். குறிப்பாக கம்ப்யூட்டர் சார்ந்து தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானங்களும் உயர்வுகளும் உருவாகும். பொருளாதார ரீதியாக அர்த்தாஷ்டமச்சனுடைய பாதிப்புகள் நீங்கி பொருளாதாரத்தில் மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் பெறலாம் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு மனோரீதியாக இருந்த இறுக்கங்கள் சில முக்கிய பிரமுகர்களால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் சற்று விலகும். இந்த மாதம் தொழிலில் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். மன அழுத்தங்கள் குறையும். மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கி நல்ல உயர்வுகளும் உற்சாக மனநிலையுடன் பணிபுரியக்கூடிய சிறப்புச் சூழல்களும் உங்களுக்கு உயரும் என்று குறிப்பிடலாம். உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவானே வலிமை பெற்று செயல்படுவதினால் இந்த மாதம் சேமிப்புகள் உயரும், தனலாபங்கள் பெருகும், வருமானத்தில் இருந்த இழுபறிகள் சில விரயங்கள் கட்டுக்குள் வந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மன அழுத்தங்கள் குறையும். பொருளாதாரத்தில் இருந்த சில தொந்தரவுகள் மனக்குழப்பங்கள் அகன்று பொருளாதாரத்தில் நல்ல லாபங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்புகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். அதே போல் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வருமானங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் உங்களுக்கு உயரும், நெடுநாளிய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். இந்த மாத சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு அனுச நட்சத்திரம் விருச்சகராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரகங்களில் குரு பகவானிற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் தவறாது இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர கடன்ஸ்தானத்தில் உள்ள குரு பகவானுடைய தாக்கங்கள் குறைந்து நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகும். இதனால் நெடுநாளைய சிக்கல்கள் மனத்தொந்தர்வுகள் அகன்று எதிலும் விவேகத்துடன் அணுகி சாதிக்கக்கூடிய வல்லமைகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.